ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அரச மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிள்ளையாரை ஏன் அரச மரத்தை கொண்டு போய் வச்சாங்க? ஏன் ஒரு மாமரத்துக்கு அடியில் வச்சுருக்கலாம், ஒரு கொய்யா மரத்துக்கு அடியில் வச்சுருக்கலாம், பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்ச நாகப்பழம் அந்த மரத்துக்கு அடியில் வச்சுருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு எதுக்காக அரச மரத்தை கொண்டு போய் வச்சாங்க? இந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க, அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூமியில் நிறைய உயிரினங்கள் இருக்குது. அது எல்லாமே உயிர் வாழணும்னா மரங்களும் ஒரு முக்கிய காரணம். ஏன்னா மரங்கள் தான் ஆக்சிஜனை கொடுக்குது. அதாவது காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடெலாம் எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுது. இந்த ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு தான் உயிரினங்கள்லாம் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம ஊரில் வந்து முதியவர்கள்லாம் மரத்தை வந்து ஒரு தெய்வமாக வணங்க ஆரம்பித்தாங்க. அதாவது வேப்ப மரத்தை வந்து ஒரு பெண் தெய்வமாகவும், நீண்ட நெடுங்காலமாக இருக்கிற அரச மரத்தை வந்து ஒரு ஆண் தெய்வமாகவும் வணங்க ஆரம்பித்தாங்க. அரச மரத்துக்கு அடியில் பிள்ளையாரை கொண்டு போய் வச்சாங்க. வச்சு அதை போய் அந்த பிள்ளையாரை சுற்றி வாங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த அரச மரம் வந்து ஆக்சிஜன் அதிகமாக வெளியேறக்கூடிய ஒரு மரம். அதாவது 1808 கிலோ கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு 2400 கிலோ ஆக்சிஜனை வெளியிடும். இவ்வளோ ஆக்சிஜனை வெளியிடுற ஒரு மரம். அதனால தான் அதை சுற்றி வாங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும்னாங்க. அதனால் என்ன நல்லது நடக்குதுன்னா, இதை சுற்றி வரும்போது அது கர்ப்பப்பை கோளாறுலாம் சரி பண்ணுது அந்த காற்று. அதனால் பிள்ளை பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால தான் அதுமாரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மூளை செயல்பாடுகளெல்லாம் தூண்டுது, மனதுக்கு வந்து ஒரு அமைதியை கொடுக்கும். அதனால தான் இதை சுற்றி வந்தாங்க. அது மட்டும் இல்லை, அரச மரம் வந்து அறிவை வளர்க்கும் சக்தி இருக்குது. இதுக்கு அறிவை வளர்க்கும் சக்தி அரச மரத்துக்கு தான் இருக்குது. இந்த அரச மரம் பார்த்திங்கன்னா 30 மீட்டர் உயரம் வரைக்கும் வளரும். அதோட அடிமரம் பார்த்திங்கன்னா 3 மீட்டர் வந்து விட்டம் இருக்கும் இதோட மரம். இந்த புத்தர் வந்து ஞானம் பெற்ற இடம் போதி மரம் அப்படிம்பாங்க. அந்த போதி மரத்துக்கு போதி மரம் தான் அந்த அரச மரம். அரச மரத்தோட இன்னொரு பேர் தான் போதி மரம் அப்படிம்பாங்க. இந்த மரம் வந்து யாரோட பூர்வீகம் அப்படின்ட்டு போட்டி போட்டுக்கிறாங்க. இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பர்மா, நேபாள் இவங்கெல்லாம். ஆனால் இதோட பூர்வீகம் வந்து இந்தியா தான். மற்ற நாடுகளும் சேர்ந்து போட்டி போட்டுக்குது, இது எங்கள் நாட்டுக்கார பூர்வீகம்ன்ட்டு அப்படி கிடையாது. இது வந்து இந்தியாவில் இதோட பூர்வீகம். இதுக்கு வந்து சில மற்ற பெயர்கள்லாம் இருக்குது. அஸ்வத்தம், அச்சுவத்தம், திருமரம், போதி, கவலை, பேதி, கணவம், சாரசனம், மிப்பலம் என இதுமாரி பல பேர்கள் இருக்குது. இது வந்து நிறைய வந்து நோய்களை குணப்படுத்துது. அது சில இது உங்களுக்கு சொல்கிறேன். அரசியில் அந்த பால், அரச மரத்தோட பாலை எடுத்து பித்தவெடிப்பில் வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த பித்தவெடிப்பு வந்து குணமாகும். அது மட்டும் இல்லாமல் இதோடய அரசியலை கொழுந்த தண்ணீரில் போட்டு காய்ச்சி கஷாயமாக்கி குடித்து வந்தால் உடம்பு வந்து வலிமையாகும். அது மட்டும் இல்லாமல் வாதம், பித்தம், கபம் இது எல்லாமே சீராகும். அடுத்தது இதோட பட்டை வேறு விதை எல்லாத்தையுமே பாலில் கொதிக்க வச்சு ஆரிய பின்பு தேனில் கலந்து ஒரு மண்டலம் குடித்து வந்தால் தாது விருத்தி ஆகும். இந்த பட்டையை வந்து நீரில் கொதிக்க வச்சு ஆரிய பின் வாய்க்கு பிடிச்சு வந்தோம்னா வாயில் உள்ள புண்ணுலாம் சீக்கிரம் குணமாகும். அது மட்டும் இல்லை, பட்டை, இலை, வேறு, விதை இதெல்லாம் பொடியாக்கி கசையம் வச்சு அது வந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா கர்ப்பப்பை கோளாறுலாம் நீங்கும். இந்த பட்டை, இலை, வேறு இதை இடித்து கொதிநீரில் வைத்து கசாயம் செய்து பனவெல்லாம் சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா மன அழுத்தம், மன எரிச்சல், அதிக கோபம் இது எல்லாமே தீரும். இதுமாரி நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு இந்த மரத்துக்கு. அதனால தான் இந்த மரம் ஸ்பெஷலு. அதனால தான் பிள்ளையாரத்தை வச்சு இந்த மரத்தை வந்து சுற்றி வாங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும், நீங்கள் நினச்சதுனா நடக்கும் அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜனை வந்து நிறைய வெளியேறதுனால இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அறிவை வளர்க்கும் திறனும் உண்டு இந்த மரத்துக்கு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அரச மரத்துக்கு கீழே பிள்ளையரை கொண்டு வந்து வச்சாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே கமெண்ட் பாக்ஸில்